நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திப்போம் ஆதி டிவி நேயர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சார்வரி வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் சனிக்கிழமை நவமி திதி இன்று காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை பின்பு தசமி பின் இரவு ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை தேய்பிரை ஏகாதசி அனுசம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு கேட்டை நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இன்று நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்று சந்திராஷ்டமம் காணும் நட்சத்திரம் பரணி சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் பிப்ரவரி ஆறாம் தேதிக்கான மேச முதல் மீனம் வரை மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உரிய ராசி பலன்களை பார்ப்போம் மேசம் மேசராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படும் அதனால் நன்மையே ஏற்படும் இன்று நீங்கள் பரபரப்பாக காணப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் எதிலும் பொறுமையுடனும் சிந்தித்தும் செயல்பட வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக இன்று தவிர்த்துவிடவும் உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து விடுவீர்கள் உங்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் சில சங்கடங்களை எதிர்கொள்ள நேரிடும் இன்று உங்களுக்கு பண வரவு அதிகமாக காணப்படும் பூர்வீக சொத்து வகையில் எதிர்பாராத பணவரவு காணப்படும் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்று நீங்கள் விநாயகரை வழிபடுவதன் மூலம் அனுகூல பலன்களை பெறலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் நலனில் கவனமாக இருக்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்டம் இளம் பச்சை ரிசபம் ரிசபராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சமநோக்கு நாளாக அமையும் இன்று புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் காணப்படும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் உங்கள் திறமைக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் பணிகளை தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள் மற்றும் கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்லுணர்வை பராமரிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையை நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதியை பொறுத்தவரை அதிக வாய்ப்புகள் காணப்படும் உங்கள் வங்கியிருப்பு உயரும் இன்று ஆரோக்கியமாக இருப்பதற்கான வலிமை உங்களிடம் காணப்படும் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மிதுனம் மிதுனராசி நேயர்களே இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் இன்று எதிர்ப்படும் எந்த தடைகளையும் நீங்கள் எளிதில் சமாளித்து விடுவீர்கள் இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் துணிச்சலாக எதையும் முடிவெடுப்பீர்கள் அதனால் நன்மையே ஏற்படும் எதிர்ப்புகளும் இடையூறுகளும் நீங்கும் சகோதரர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது பிள்ளைகள் ஆலோசனை கேட்டு உங்களிடம் வருவார்கள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக குறித்த நேரத்திற்கும் உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் உங்களின் சிறப்பான திறமைகளை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நட்பான அணுகுமுறை கொண்டிருப்பீர்கள் இதனால் இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் இன்று அதிக பணம் சம்பாதிப்பதற்கான திறமை உங்களிடம் காணப்படும் உங்களிடம் காணப்படும் பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்து திருப்தியடைவீர்கள் உங்களிடம் இருக்கும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்க நன்மைகள் அதிகரிக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கடகம் கடகராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும் அதனால் எந்த ஒரு புதிய முயற்சிகளிலும் ஈடுபடுவதை தவிர்க்கவும் உங்கள் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமுடன் பணியாற்ற வேண்டியது அவசியம் இன்று ஓய்வின்றி பணிகள் செய்ய நேரும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் உங்கள் உணர்ச்சி மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது இன்று அதிக பணம் செலவு செய்வீர்கள் இன்று சுதந்திரமாக நிதியை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சிறு சிறு சலனங்கள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் சிலருக்கு அதிகரிக்கும் பனிச்சுமையின் காரணமாக உடல் அசதி ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் விற்பனை விறுவிறுப்பாக நடப்பதுடன் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை இன்று அம்பிகையை தியானித்து இன்றைய நாளை தொடங்குவது நன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய்மாமன் வழியில் சுபச் செலவுகள் ஏற்படக்கூடும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையால் சில சங்கடங்கள் உண்டாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் சிம்மம் சிம்மராசி நேயர்களே இன்று உங்கள் பொறுமை சோதனைக்குள்ளாகும் நாள் இன்று நல்ல பலன்களை காண புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் பிரியமானவர்களுடன் மோதல்கள் ஏற்படாமல் இருக்க கவனமாக தொடர்பு கொள்ள வேண்டும் இன்று உங்கள் பணிகளில் வெற்றி கிடைப்பது அரிது கடின உழைப்பின் மூலம் மட்டுமே இன்று நன்மை கிடைக்கும் உங்கள் சமயோசித புத்தியை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சகஜமான அணுகுமுறை கொள்வது நல்லது உங்கள் சலிப்பு மனப்பான்மையை வெளிப்படுத்தாதீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் இன்று நிதி நிலைமை சுமாராக இருக்கும் இன்று உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய பணத்தை கடன் வாங்குவீர்கள் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் முக்கிய பிரமுகர் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம் இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் பல வகைகளிலும் நற்பலன்கள் அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடன் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மற்றவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கன்னி கன்னிராசி நேயர்களே இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்று உங்கள் பணியில் வெற்றி காண்பீர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு பதவி உயர்வு தந்து பாராட்டுவார்கள் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் இதனை உங்கள் வாழ்க்கை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்கள் துணையுடன் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் இன்று கடின உழைப்பின் காரணமாக வெற்றி கிடைக்கும் இன்று ஊக்கத்தொகைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அதனால் மகிழ்ச்சியடைவீர்கள் உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாய்மாமன் வழியில் சுபச்செலவு ஏற்படும் சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைப்பது மகிழ்ச்சி தரும் திடமான மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்று நீங்கள் மகாலட்சுமியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் தேவையை பூர்த்தி செய்து மகிழும் வாய்ப்பு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு துலாம் துலாம் ராசி நேயர்களே இன்று உங்கள் உணர்ச்சி வசப்படும் போக்கின் காரணமாக நீங்கள் சில சிறந்த வாய்ப்புகளை இழக்க நேரலாம் எனவே இன்று நீங்கள் சாதுரியமாக செயல்பட வேண்டும் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் சக பணியாளர்களுடன் உறவுமுறை சிறப்பாக இருக்காது மனப்போக்கை மாற்றினால் நல்ல உறவை வளர்க்க முடியும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் அகந்தை போக்கை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையை நன்கு புரிந்து கொள்ள இதனை தவிர்க்க வேண்டும் இன்று நிதி வளர்ச்சி குறைவாக இருக்கும் ஆரோக்கியத்திற்கான கூடுதல் செலவுகள் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுப்பறியாகி முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது அவசியம் மற்றவர்களுடன் அனுசரணியாக நடந்து கொள்ளவும் இன்று வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருட்சகம் விருச்சகராசி நேயர்களே நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் சிறப்பாக திட்டமிட வேண்டும் ஒரு முடிவை எடுக்கும் முன் பாதகம் ஏற்படாமல் இருக்க ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் பெரியவர்களின் ஆலோசனை கேட்பது நல்லது இன்று மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் இன்று பணி நிமித்தமான பயணம் காணப்படுகின்றது உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் நீங்கள் உங்கள் உணர்வுகளை உங்கள் வாழ்க்கை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இருவரும் மகிழ்வுடன் இருக்க இத்தகைய உணர்வை தவிர்த்தல் நல்லது உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சிற்சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் இன்று நீங்கள் ஆறுமுக கடவுளை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் கூடுதலாக நடைபெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவினர்கள் வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு தனுசு ராசி நேயர்களே இன்றைய நாள் சற்றே அனுகூலமாக இருக்கும் அதிர்ஷ்டத்தை விட சுய முயற்சியை சார்ந்திருக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் ஓய்விற்கு நேரம் கிடைப்பது அரிதாக இருக்கும் நல்ல விளைவுகளைக்கான பணிகளை திட்டமிடல் வேண்டும் இன்று உங்களிடம் பதட்டமான உணர்வு காணப்படும் இது உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவை பாதிக்கும் எனவே அமைதியான மனநிலை மேற்கொள்வது சிறந்தது குறைந்த அளவு பணமே காணப்படும் கூடுதல் செலவினங்கள் கவலையை அளிக்கும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தந்தை வழி உறவினருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்வது அவசியம் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் விற்பனையும் இன்று சுமாராகத்தான் இருக்கும் இன்று அம்பிகையை தியானித்து நாளை தொடங்குவதன் மூலம் சிரமங்கள் நீங்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளி இடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் அனுசரணையாக இருப்பது அவசியம் உத்திராழம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகரம் மகர ராசி நேயர்களே இன்று மிகவும் அனுகூலமான நாள் மற்றும் மகிழ்ச்சியான நாள் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் பணியிடத்தில் சுமூகமான விளைவுகள் இருக்கும் உங்கள் திறமையை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் உறவு திருப்திகரமாக இருக்கும் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் நல்லுறவை பராமரிக்க முடியும் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபம் காண்பார்கள் நிறுவனத்திற்கு புதிய தொடர்பாளர்கள் கிடைத்து அவர்கள் மூலம் லாபம் கிடைக்கும் இன்று உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்ப பொறுப்புகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் பிள்ளைகள் கேட்பதை வாங்கித் தந்து அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள் உங்கள் முயற்சிக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தந்தையுடன் பேசும்போது பொறுமை அவசியம் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளில் யோசித்து ஈடுபடுவது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் கும்பம் கும்பராசி நேயர்களே இன்று மிகவும் சிறப்பான நாள் நீங்கள் இன்று விரைந்து செயலாற்றுவீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உள்ளது இன்று தொடங்கும் காரியங்கள் சாதகமாக முடியும் சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எதுவும் இன்று எடுக்க வேண்டாம் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அரசாங்க வகையில் இழுப்பறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் பணியில் உங்கள் முயற்சிக்கு பாராட்டை பெறுவீர்கள் உங்களுக்குள் இருக்கும் திறமை காரணமாக கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் நகைச்சுவை அணுகுமுறை உங்கள் உறவை வலுப்படுத்தும் இன்று நிதிநிலை சிறப்பாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை பெறுவீர்கள் புதிய முதலீடுகள் செய்வதற்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய்வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீனம் மீனராசி நேயர்களே இன்று நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் திட்டமிட வேண்டியது அவசியம் மனதில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் குழந்தைகளின் வளர்ச்சி குறித்து கவலை காணப்படும் எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன் யோசிக்க வேண்டும் பணியிடத்தில் அதிர்ஷ்டம் கை கொடுக்காது நீங்கள் கடின உடைப்பை சார்ந்திருக்க வேண்டும் உங்கள் திறமையும் கவனிக்கப்படாமல் இருக்கும் இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் அகந்தை போக்கை காண்பீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் கெடும் இத்தகைய சூழ்நிலையை தவிர்ப்பது நல்லது அஜாக்கிரதை காரணமாக பணத்தை இழப்பீர்கள் நிதியை பொறுத்தவரை முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் பணம் கிடைப்பது அரிதாக இருக்கும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் நண்பர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம் இன்று நீங்கள் விநாயகரை வழிபட புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்துவிடவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துங்க அருகில் இருக்கும் பெல்பட்டனை கிளிக் செய்தால் நாங்கள் போடும் பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாளை வேறொரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்